ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபி ஹோம் கேக்ஸ். சாக்லேட் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. நானும் மார்க்கெட்டில் இருக்கிற சாக்லேட் கவர்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி பார்த்தேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலி. ஸோ அது எப்படி இருக்குது, பேக் பண்ணதுக்கப்புறம் சாக்லேட்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் தனியாக வெளியில் தனியாக ஸ்டோர் பண்ணி அந்த டெம்பரேச்சர் எப்படி சாக்லேட் அஃபெக்ட் பண்ணுது, கவர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது எல்லாமே வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல் வீடியோ செக் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம்மேட் சாக்லேட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட சஜஷனை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட்ஸை பேக் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் கவர்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து லைக் பாலிஸ்டர் மாதிரி கிஃப்ட் ராப் பண்ணும்பொழுது நம்ம வந்து அதை டேப் வச்சு தான் ஒட்ட முடியும் அப்படின்னு நிற்காது, அந்த மாதிரி பிபி கவர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணோன்னா அப்படியே அது வந்து ஸ்டேபிளாக நின்றுக்கும் மடக்கும் பொழுது. ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் இப்போ வந்து வீடியோவில் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் வந்து ரெடி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாக்லேட்டை பேக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். இது வந்து பட்டர் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படி மடக்கிறோமோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக மடங்கிடும் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற கவரு. ஸோ இதில் வந்து ஒரு கவரு, அது இல்லாமல் உள்ளே வந்து ஒரு பட்டர் ஷீட் கொடுத்துருக்காங்க, அப்போ ரெண்டு ஷீட்டு. அப்போ இந்த கவர் வந்து அந்த சாக்லேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா இடையில வந்து பட்டர் ஷீட் இருக்கிறதால. இது இந்த இன்னொரு கவர் பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் பிளாஸ்டிக் கவர் மாதிரி தான் இருக்குது. அதை வந்து பக்கத்தில் ஒரு சின்ன ட்வைன் மாதிரி இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து சுற்றி விடுற மாதிரி இருக்கும், அப்போ தான் வந்து அது நிற்கும், இல்லைனா அது வந்து கலண்டு விழுந்துடும். சாக்லேட்டை பேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அது வந்து அது ஈஸியாக வந்து அமர்ந்து அந்த சாக்லேட் இருக்கிற ஷேப் அப்படியே வெளியே தெரிகிற மாதிரி வந்து நீட்டாக வந்து பேக் ஆகி வந்துடும். நம்ம இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்னாகும்னா அப்படியே தான் இருக்கும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வைக்கும் பொழுது அப்படியே இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சத்தை அப்புறம் வெளியில் கொஞ்சம் வச்சு ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கொரியர் எல்லாம் போடுறோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் வந்து போகும். இப்போ 3 டேஸில் 2 டேஸில் கொரியர் போகணும், அதுக்கப்புறமா உடனே ஓப்பன் பண்ணால் என்னாகும், அதையே வந்து உள்ள ஃப்ரிட்ஜில் திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னு நான் வந்து 3 டைப்பில் வந்து செஞ்சு பார்த்துருந்தேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கவர் மாதிரி இருக்கு இல்லையா, பிபி கவர் மாதிரி, அது வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. அது என்னாச்சு அப்படின்னா, நீங்கள் வீடியோவில் வந்து வரும்போது பார்ப்பீங்க, அது வந்து கவரில் இருக்கிற அந்த கலர் வந்து அப்படியே வந்து சாக்லேட்டில் வந்து ஒட்டிக்கிச்சு. பட் இது வந்து இந்த கவர் பார்த்தோன்னா பட்டர் ஷீட்டில் வந்து பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ வந்து அந்த பட்டர் ஷீட்டில் தான் வந்து சாக்லேட்டே இருந்தாலும் ஒட்டுமே தவிர இந்த கலர் வந்து அந்த சாக்லேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது எந்த விதத்துலேயும். ஸோ இப்போ எல்லாமே வந்து கிஃப்ட் ராப் அந்த மாதிரி போட்டு நான் வந்து கவர் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈரோடு கரூர் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஹோம்மேட் கேக்ஸ் அல்லது சாக்லேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, ஹெல்த்தி கேக்ஸ் வெரைட்டிஸும் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறது வந்து வெளியில் நார்மல் டெம்பரேச்சர்லேயே வந்து வச்சுருந்தது, அதாவது ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொரியர் பண்ணணுன்னா நார்மல் டெம்பரேச்சரில் தானே போட்டு அனுப்புவோம், அப்படியே வச்சுருந்தது. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மெல்ட் ஆகிருக்கு. சப்போஸ் இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் கீது ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா அது வந்து சாலிடாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நார்மல் டெம்பரேச்சரில் தான் வெளியில் இருந்து ஒரு 3 நாளுக்கு மேலே வச்சுருந்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன். இப்போ வச்சுருக்காட்டி ஃபுல்லாக நல்லா கெட்டியாயிடுச்சு, பார்க்குறக்கே நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில், மேலே வந்து கோல்டு கலரில் தெரியுது பாருங்கள். பார்த்தா நமக்கு வந்து கோல்டு டஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியும், எடிபிள் கோல்டு டஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரியே தெரியுதுல, அழகாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்மைலி ஷேப்பில் இருக்கிற சாக்லேட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அது மின்னுது பாருங்கண்ணா, சாக்லேட் வந்து லைட்டாக மின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா சுற்றியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாக்லேட் கிடையாது, இது ஃபுல்லாக வந்து அந்த கவர் பிளாஸ்டிக் ரேப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கவர் வந்து இதில் வந்து சாக்லேட்டில் வந்து அப்படியே ஒட்டியிருக்கு. இதுதான் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் இந்த கவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா. இது வந்து டேப் வச்சு நான் வந்து இது பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டி ஆயிடுது தான், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கவரில் பிபி கவரில் இருக்கிற அந்த இது ஃபுல்லாக அப்படியே வந்து அந்த சாக்லேட்டில் வந்து ஒட்டிக்குது. ஸோ இது நம்ம அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கண்ணே.
ஸோ எப்படி இப்போ நான் இது வரைக்கும் யாருக்கும் கொரியர்லாம் பண்ணி ரொம்ப தூரத்துக்குலாம் அனுப்பலை. இப்போ நான் சாக்லேட் கேட்குறாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு திருப்பி பேக் பண்ண உடனே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுறேன். அது ஓப்பன் பண்ணுறப்போ அப்படியே தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, அது எதுவுமே வந்து ஒட்டுறதெல்லாம் இல்லை, அது நீட்டாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 days வெளியில் வச்சுட்டு திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஓப்பன் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இந்த கவரோட அந்த கலர் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் ஃபுல்லாக அந்த சாக்லேட்டில் வந்து ஒட்டிக்குது. இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் இப்போது கொரியர் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். இது எப்படி சரி பண்ணுறாங்கன்னு வந்து எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இது ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கே வந்து ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சுங்க. ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த கவரில் நம்ம கவரை பார்க்கும்போதே தெரியுது அதெல்லாம் அப்படி லைட்டாக ஃபேட் அவுட் ஆகியிருக்கு. ஏன்னா அந்த கலரெல்லாம் வந்து அப்படியே அந்த சாக்லேட்டில் வந்து ஒட்டியிருக்கு, மின்னுது அப்படியே சாக்லேட்டு. இந்த ஆப்பிள்லாம் மெழுகு பூசி கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி மின்னுது பாருங்கள் பார்க்குறக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சாக்லேட் நான் யூஸ் பண்ண மாட்டேன்தான். இதை அப்படியே நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தோன்னா மெழுகு வர்ற மாதிரி அதை அப்படியே நம்ம வந்து எடுக்கலாம். வெளியில் பார்க்கும்போதே தெரியுது. இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹோம்மேட் சாக்லேட் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை தான். ஒரு சிஸ்டர் வந்து நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டாங்க, எப்படி வந்து பேக் பண்ணி இது பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கூட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே கொரியர் எதுவும் அனுப்பினதில்லை இது வரைக்கும். இங்கே லோக்கலில் மட்டும் கேட்குறவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே நான் வந்து கொடுத்துறேன், அவங்களும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த கவர் யூஸ் பண்ணாமல் நான் அந்த பட்டர் ஷீட் யூஸ் பண்ண கவர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும். பட் அதுவுமே வந்து லாங் டேர்ம்க்கு அனுப்பும் பொழுது சாக்லேட் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்குதானா, மெல்ட் ஆகதான் செய்யுது. இத்தனைக்கும் நான் வந்து இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாக்லேட் தான் வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்க கிட்ட தான் வந்து வாங்கியிருந்தேன். அதுவுமே வந்து மெல்ட் ஆகி தான் இருக்குது. அப்போ இன்னுமே வந்து ஹை காஸ்ட்டில் வந்து நம்ம வாங்கணும்னு நினைக்கிறேன் நான். பட் இங்கே தான் இதுக்கு மேலே காஸ்ட்லியான சாக்லேட்ஸ் வந்து அவைலபிள் கிடையாது. டெய்ரி மில்க்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கும்போது மெல்ட் ஆகி தானே இருக்குது, அது திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி தானே ஓப்பன் பண்ணி சாப்பிட்றோம், அப்போ தான் வந்து அது சாலிடாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சாக்லேட்டும். இது பாருங்கள், இது வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சது, அந்த பனானா ஷேப்பில் இருக்கிற சாக்லேட்டு. இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வெளியிலேயே வச்சுருந்த சாக்லேட். இது வந்து ஓரளவுக்கு மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெளியில் 2 days வச்சுருந்து திருப்பி இப்போ நம்ம கொரியர் பண்ணுறோன்னா 2 days கழித்து அவங்களுக்கு போகணும். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறக்காக இது பண்ணியிருக்கேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் வந்து அப்படியே ஒட்டுது சாக்லேட்டில், பட் சாக்லேட்டில் ஒட்டலை, ஓப்பன் பண்ணும்பொழுது திருப்பி வந்துடுது. பட் அதே ஷேப் வந்து அந்த மாதிரி இருக்குல்ல, இது வந்து கிரேப்ஸ் இருக்குல்லையே அந்த ஷேப்பில் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஓகே, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோவில். வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.